வணக்கம். இந்த வீடியோல அவ்வையார் விரதம் இல்லைன்னா செவ்வாய் பிள்ளையார் விரதம்னு சொல்லி பெண்கள் ரகசியமா கடைபிடிக்கிற ஒரு விரதத்தை பத்தி சொல்ல போறேன். பெண்கள் ரகசியமா கடைபிடிக்கக்கூடிய விரதமா? இந்த விரதத்தை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆம்பளை பையனா இருந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மா உங்களுக்கு தெரியாம ஒரு வெள்ளை கொழுக்கட்டையே ஒழிச்சு ஒழிச்சு தின்னுட்டு இருப்பாங்க. அதை நீங்க கேட்டீங்கன்னா, இதை சாப்பிட்டேன்னா சாமி உன்னுடைய கண்ணை குத்திரும்னு சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க. அந்த விரதத்தை பத்தின டீட்டெயில் தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஒருவேளை நீங்க பெண் குழந்தைகளாகவே இருந்து இந்த விரதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசா பாருங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிச்சு அதனுடைய மகிமைகளை எல்லாம் நீங்க பெறணும். எல்லாம் சரிதான், ஆண்களாகிய நம்மளும் தான் பல விரதங்கள் இருக்கிறோம். சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறோம், முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறோம். நம்முடைய விரதங்களை எல்லாம் நம்ம அவ்வளவு ரகசியமா வச்சுக்கலையே. பெண்களான இவங்க மட்டும் இவங்க கடைபிடிக்கிற இந்த விரதத்தை ஏன் ரகசியமா வச்சுக்கிறாங்க? ஏன் அந்த குழுக்கட்டையை நம்ம கிட்ட தரமாட்டாங்க? அம்மா நம்முடைய வீட்டுல சின்ன வயசுல நம்ம எது கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். வீட்டில் அவங்களே சாப்பிடாம இருந்து கூட சாப்பாடா இருக்கட்டும் வேற தின்பண்டங்களா இருக்கட்டும் நமக்கு கொடுப்பாங்க. அந்த கொழுக்கட்டை மட்டும் ஏன் ஒளிச்சு வச்சு சாப்பிட்டாங்க? இப்படி ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரகசிய விரதம் எப்ப கடைபிடிக்கப்படும் சொல்லி பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 10 மணி 11 மணிக்கு மேல வீட்டுல எல்லா ஆண்களும் தூங்கிய பிறகு கடைபிடிக்கப்படும். அதுவும் எல்லா செவ்வாய்க்கிழமை ராத்திரிகளிலும் கடைபிடிக்கப்படாது. தை மாதம், மாசி மாதம், ஆடி மாதம், இந்த 3 மாதங்களில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா இந்த 3 மாசத்துல இருக்கிற எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் கடைபிடிக்கப்படுமான்னு சொல்லி கேட்டா, அப்படி இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மாதமாவது கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லப்படுது. அதுக்கு நாட்டுப்புறத்துல ஒரு பழமொழியே இருக்குது, தட்டினா தை, மறந்தா மாசி, அசந்தா ஆடி. இப்படி எந்த சந்தர்ப்பம் நிகழ்ந்தாலும் இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு தடவையாவது பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் இந்த விரதத்துல கலந்துப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, திருமணமான பெண்களும் கலந்துப்பாங்க, திருமணமாகாத பெண்களும் கலந்துப்பாங்க. எங்க வச்சு இந்த விரதம் நடக்குது? எங்களுடைய வீட்டுல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு விரதம் நடந்து நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கிராம பகுதிகள்ல அந்த ஊர்லயே மிகவும் வயதான ஒரு பாட்டியுடைய வீட்டுல வச்சு இந்த விரதமானது கடைபிடிக்கப்படும். இந்த விரதத்திற்கு வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லோரும் தூங்கிய பிறகு இரவு 10 மணி 11 மணிக்கு மேல வீட்டில் உள்ள பெண்கள் கிளம்பி செல்வார்கள். அப்படி சென்று இரவு முழுவதும் அந்த பாட்டி வீட்டிலே தங்கி இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். மேலும் அந்த விரதத்தின் போது படைக்கப்படுகின்ற கொழுக்கட்டையை ஆண்கள் சாப்பிட்டு விட்டாலோ, ஏன் கண்ணால் பார்த்து விட்டால் கூட அவர்களுக்கு கண் பார்வை பறிபோய் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இந்த விரதத்துல பெரிய ஆண்களுக்கு தான் அனுமதி இல்ல, சின்ன சின்ன குட்டி ஆம்பளை பசங்களுக்கு அனுமதி இருக்கான்னு பார்த்தா அவங்களுக்கு கூட அனுமதி இல்லை. இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் நடுராத்திரியில விரதம் இருக்கின்ற அந்த வீட்டிலே அவர்கள் கொழுக்கட்டை செய்வதற்காக அரிசியை குத்தும் போது ஒரு சின்ன சத்தம் வரும் பாத்தீங்களா, அந்த சத்தம் கூட ஆண்களுடைய காதிலே படாத அளவுக்கு மிகவும் ரகசியமாக இந்த விரதம் செய்யப்படுகின்றது. சரி, அந்த விரதத்துல என்னென்னலாம் செய்வாங்க, எப்படி அந்த விரதம் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வயசான அந்த பாட்டியுடைய வீட்டிற்கு அந்த ஊரில் இருக்கின்ற திருமணமான திருமணமாகாத பெண்கள் எல்லோரும் போவார்கள் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பாட்டியுடைய வீட்டில் தான் அந்த விரதம் கடைபிடிக்கப்பட போகிறது. அப்போது வருகின்ற எல்லா பெண்களும் தங்களுடைய வீட்டில் இருந்து அந்த கொழுக்கட்டை செய்வதற்காக நெல்லையோ பச்சரிசியையோ தேங்காயையோ கொண்டு வருவார்கள். இப்படி எல்லா பெண்களும் அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு வந்த அத்தனை பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து மாவிடித்து அந்த மாவை கொண்டு முதலாவதாக ஒரு மாவிளக்கு ஏற்றுவார்கள். அந்த விளக்கில் இருக்கின்ற திரியிலிருந்து வருகின்ற தீபம் எப்படி அசைந்து அசைந்து ஆடுகின்றதோ அதே போன்றே அவர்கள் கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிப்பார்கள். நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா, நம்முடைய வீட்டில் பண்டிகை காலங்களிலேயோ சாதாரண நாட்களிலேயோ செய்யப்படக்கூடிய கொழுக்கட்டைகள் ஒன்று உருண்டை வடிவத்தில் இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும். ஆனால் எல்லா கொழுக்கட்டைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த ரகசிய அவ்வையார் விரதத்தின் போது பெண்கள் செய்யக்கூடிய கொழுக்கட்டைகள் ஒரே மாதிரியான உருவத்தில் இருக்காது. ஒவ்வொரு கொழுக்கட்டையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அது அனைத்துமே அந்த தீ எவ்வாறு அசைந்து அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றதோ அதை பார்த்துத்தான் அந்த பெண்கள் கொழுக்கட்டை உருவங்களை செய்வார்கள் என்று சொல்லப்படுது. இந்த விரதத்தின் போது எந்த கடவுளை கும்பிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவ்வையார் தான் கும்பிடுறாங்க. ஆனால் நம்முடைய வீடுகளில் நம்ம பெரிய அவ்வையார் படங்களையோ அவ்வையார் சிலைகளையோ பார்த்ததே இல்லையே. அந்த பாட்டி வீட்டில் மட்டும் ரகசியமாக இந்த அவ்வையார் சிலையை மறைச்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படியும் கிடையாது. ஒரு தண்ணீர் நிறைந்த சொம்பை எடுத்து அந்த சொம்புக்கு மேலே ஒரு தேங்காயை கும்பம் போல வைத்து அதனை சுற்றிலும் புளிய மரத்திலை புங்க மரத்திலை
இலைகளை போட்டு அதைத்தான் அவ்வையார் சாமியாக இவர்கள் வழிபடுகின்றார்கள். இரவு முழுவதும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படும். அப்போது அவ்வையாருடைய வரலாறுகளையும் பாடல்களையும் பாடிக்கொண்டு எப்படி இந்த விரதம் உருவானது அப்படிங்கிற கதைகளையும் அந்த வீட்டில் இருக்கின்ற பெரிய பாட்டி எல்லா பெண்களுக்கும் சொல்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இத்தனை குதூகலங்கள் அந்த வீட்டிற்குள்ளே விரதத்தின் போது நடந்தாலும் ஒரு துளி சத்தம் கூட வெளியே வராமல் பார்த்துக் கொள்வார்கள். சரி, இந்த ரகசியமான அவ்வையார் விரதத்தை இவங்களுக்கு எல்லாம் கடைபிடிக்க சொல்லி யார் சொன்னாங்க, எப்போ இருந்து இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது, ஏன் இதை இவ்வளவு ரகசியமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே பழங்காலத்திலே அவ்வையார் வாழ்ந்து வந்த அந்த காலத்திலே அவங்க ஒவ்வொரு ஊராக சுத்திட்டு கடைசியாக ஒரு ஊரில் வந்து மிகவும் தாகமாக இருக்கிறது என்று ஒரு வீட்டிற்கு முன்னே சென்று தண்ணீர் கொடுக்குமாறு அந்த வீட்டில் இருக்கவங்களை கேட்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த நேரத்தில் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா, வேற யாருமே இல்லை. அந்த பெண்ணுடைய உடை சரியாக இல்லை, கிழிந்து போயிருந்ததுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணுடைய வீட்டில் மிகவும் பசி பட்டினி இருந்ததுனால அரைகுறை ஆடைகள் தான் அவகிட்ட இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இந்த காரணத்தால வீட்டுக்கு முன்னால வந்து அவ்வை பாட்டிக்கு அவளால தண்ணி மோந்து கொடுக்க முடியாத நிலைமை உருவாயிருது. வேற யாராவது தண்ணி கேட்டு வந்தா கூட இல்லைன்னு சொல்லி அனுப்பிடலாம். வந்தது அவ்வை பாட்டியாச்சு, அவ்வைக்கே தன்னால தண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த அவ்வை பாட்டி ஏமா நீ அழுகிறங்கிற காரணத்தை கேட்கும் போது அந்த பொண்ணு அந்த வீட்டில் நடக்கிற கதையை சொல்றா. இவளுடைய அம்மா பல காலத்துக்கு முன்னாலே இறந்து போயிடுறாங்க. இப்போ இவளுடைய அப்பாவும் 7 சகோதரர்களும் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு படி நெல்லை கொடுப்பார்கள். இந்த நெல்லை எல்லாம் குத்தி சமைக்கலான்னு எடுக்கும் போது ஒரே ஒரு படி அரிசி தான் கிடைக்கும். இப்படி 7-8 படி நெல்லையும் குத்தினாலும் ஒரு படி அரிசி மட்டுமே கிடைப்பதால் வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று எல்லாருக்கும் அந்த அரிசியிலே உணவு சமைத்து கொடுத்து விட்டு வெறும் வடிகஞ்சியையோ தண்ணியையோ மட்டும்தான் குடித்து இந்த பெண் வாழ்க்கை நடத்தி வருகின்றாள். இப்படி அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை சொன்ன உடனே அவ்வை பாட்டி சிறிது நேரம் யோசிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் எல்லோரும் கடுமையாக சம்பாதித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய முதலாளிதான் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். நான் சொல்கிற ஒரு விரதத்தை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஆண்களுக்கு தெரியாதவாறு ரகசியமாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக உன்னுடைய வீடு வளம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண்ணும் சம்மதிக்கிறாள். அந்த விரதத்தின் போது என்னை நீ கும்பிடு, எனக்கு கொழுக்கட்டைகளை படைத்து வை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொழுக்கட்டைகளை செய்வதற்கு கூட அவகிட்ட நெல் இல்லை. அதனால் அவ்வை பாட்டி தான் பிச்சை எடுத்து வைத்திருந்த சிறிது நெல்லை அவள் கையிலே கொடுக்கிறார்கள். ஒரு தேங்காயையும் கொடுத்து விட்டு செவ்வாய்க்கிழமை இரவு உன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து ஆண்களும் உறங்கிய பிறகு இந்த விரதத்தை ரகசியமாக கடைபிடி அப்படின்னு சொல்லி அந்த விரதம் கடைபிடிப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லிட்டு போறாங்க. முதலாவதாக விரதம் கடைபிடிப்பதற்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். அன்னைக்கு இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு அந்த பெண் விளக்கேற்றுவதற்காக வீட்டிலே கொல்லியை தேடுகின்றாள். ஆனால் அந்த நடுநிசியிலே அவளுக்கு எங்கேயும் நெருப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதனால வீட்டை விட்டு வெளியே வந்து ஊர்ல எங்காவது நெருப்பு எரிஞ்சு அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடலாமே சொல்லி தேடி தேடி பாக்குறா. எங்கேயுமே நெருப்பு கிடைக்கல. ஊருக்கு மத்தியில ஒரு இடத்துல புங்க மரமும் புளிய மரமும் அருகருகே ஒன்றாக சேர்ந்து வளர்ந்து நிற்கின்றது. அந்த உயரமான மரத்தின் மீது இந்த பெண் ஏறி பார்க்கிறாள். ஊரில் எங்காவது நெருப்பு எரிகிறதா என்று தூரத்திலே ஒரு நெருப்பு தென்படுகின்றது. அந்த நெருப்பை நோக்கி இந்த பெண் ஓடுகின்றாள். இறுதியாக அவள் சென்று சேர்ந்த இடம் ஒரு மயானம். மயானத்திலே பிணம் எரிந்து கொண்டிருக்கின்றது. வேற வழியே இல்லாம அவளுக்கு நெருப்பு தேவைப்பட்டதால் அந்த பிணத்திலிருந்து ஒரு கொள்ளியை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே விளக்கேற்றி தன்னுடைய விரதத்தை தொடங்கினாள்னு சொல்லப்படுது. வரும் வழியிலே இந்த நெருப்பை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருந்த அந்த புங்க மர புளிய மர இலையையும் தன்னோடு கொண்டு வந்தாள்னு சொல்லப்படுது. இப்படியாக அவ்வை பாட்டியை நோக்கி அவள் விரதத்தை தொடங்கும் போது இந்த புங்கை மரம் புளிய மர இலையையும் அங்க வச்சிருக்கா. அது போக இவளுக்கு நெருப்பு கொடுத்து உதவிய பிணத்தை நினைவு கூறும் விதமாக அவள் செய்கின்ற கொழுக்கட்டையிலே பிணத்தை போன்று ஒரு வித்தியாசமான உருவம் கொண்ட கொழுக்கட்டையையும் செய்து வழிபட்டாள்னு சொல்லப்படுது. அப்படி அந்த விரதத்தை கடைபிடித்ததால் அடுத்த நாள் அவளுடைய வீட்டிலே ஆண்கள் கொண்டு வந்திருந்த அந்த நெல்லையெல்லாம் குத்தி பார்க்கும் போது வருகின்ற அரிசியானது அவர்களுடைய வீட்டையே நிரம்புகின்ற அளவுக்கு அதிக அளவிலே அரிசி வருகின்றது. அதற்கு பிறகு ஒரே செல்வ செழிப்பாக அந்த குடும்பம் மாறுகின்றது. இந்த பெண்ணுக்கும் ஒரு வசதியான இடத்திலே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள். அவளுடைய அண்ணன்மார்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி அந்த பெண் கல்யாணம் முடித்து தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது தன்னுடைய அண்ணிமார்களுக்கெல்லாம் இந்த விரதத்தினுடைய ரகசியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து விட்டு செல்கின்றார். ஆனால் அவருடைய அண்ணிகள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இவள் புகுந்த வீட்டிற்கு போய் சிறிது காலம் கழித்து மீண்டும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்து பார்க்கும் போது இங்கே மீண்டும் பசியும் பட்டினியும் வாட்டி வதைக்கின்றது. அப்போது அவளுடைய அண்ணிமார்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த விரதத்தை ஏன் கடைபிடிக்காமல் விட்டார்கள் என்று கேட்டுவிட்டு அந்த விரதத்தை மீண்டும் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துகிறாள்.
அது முதற்கொண்டு அவளுடைய அன்னிமார்களும் கடைபிடித்து மீண்டும் அந்த குடும்பம் வளம் பெற்றது என்று கூறப்படுகின்றது. அதே போன்றே நம்முடைய வீட்டு பெண்களும் இந்த ரகசிய விரதத்தை கடைபிடிப்பதால் கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாண வரன் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய நலன் மிகவும் சிறப்பாக அமையும் என்று நம்பப்படுகின்றது. இப்படி நம்ம வீட்டு பெண்கள் எல்லோரும் இந்த செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் விரதம் இருந்துவிட்டு அடுத்த நாள் விடுவதற்கு முன்பாக அப்படி விரதம் கடைபிடித்ததற்கு ஒரு சுவடு கூட இல்லாமல் அழித்து விடுவார்களாம். அந்த விரதத்தின் போது செய்யப்பட்ட அத்தனை கொழுக்கட்டைகளையும் இரவோடு இரவாக தின்று முடித்து விடுவார்களாம். வழிபடும் போது பயன்படுத்தப்பட்ட அந்த புங்கை மர புளிய மர இலைகளை கூட ஆற்றிலோ குளத்திலோ சென்று விடுவதற்கு முன்பாக குளித்துவிட்டு அந்த இலைகளையும் அங்கேயே வீசிவிட்டு வந்து விடுவார்களாம். வீட்டிற்கு வந்த பிறகு அந்த ஒரு நாள் முழுக்க யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்களாம், யாருக்கும் எந்த பொருளையும் தானமாக கொடுக்க மாட்டார்களாம். இப்படியாக பன்னெடுங்காலமாக இந்த விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் தமிழகத்திலே மிகவும் அதிக அளவிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல இடங்களிலே இந்த அவ்வையாருக்கு கோவில்கள் உள்ளன. எல்லாம் சரி, நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சு அந்த கொழுக்கட்டைகளை வாங்கி சாப்பிட்டிருக்கேன், எனக்கெல்லாம் கண்ணு போகலே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா, மேலே சொன்ன வழிமுறைதான் இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு சரியான வழிமுறை. ஆனால் நம்ம எல்லாம் சின்ன பையனா இருக்கும் போதும் சரி, இந்த காலத்துல இருக்கிற பசங்களும் சரி, அம்மாவுடைய பேச்சுக்களை அந்த அளவுக்கு கேட்டு பயந்து நடக்க மாட்டாங்க. அதனால அம்மாக்கள் அந்த கொழுக்கட்டையே வேற வழி இல்லாம நமக்கும் கொடுத்துட்டாங்க. அவ்வையார் சாமியும் இந்த சின்ன பசங்களுடைய கண்ணை புடுங்கி என்ன ஆக போதும் சொல்லி நம்மளை மன்னிச்சு விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.